Welcome to Ayana's Kitchen. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொலக்கட்டை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன், கொலக்கட்டை மாவு. அதாவது இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே தட்டடைக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா டிப்ஸு, அதே மாதிரி தான். அரிசியை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு லேசாக உணர்த்தி ஈரமாக அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி புழு புழுன்னு இருக்குது. இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு வீணாகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியவே 3 மாதம் வரைக்கும் இருக்கும். நான் அது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. அதாவது கீழே இருக்கிற பபிள்ஸ் ஒன்றுன்னா மேலே ஏறி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளம்பி வரணும். அந்த அளவு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதுக்கு அதில் விடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவு கொதிச்சிருச்சு. நான் இதை எடுத்து அப்படியே இந்த தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு நல்லா கலந்து விடுறேன். நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி கலந்து நல்லா கலந்துக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் நெய் பிடிக்கலங்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும், கொலக்கட்டை நல்லா பளபளன்னும் சாஃப்டாகவும் வரும். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, கடாயில் மாவு ஒட்டவே இல்லையா. இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு துணியை போட்டோ இல்லை ஒரு தட்டு போட்டோ நீங்கள் மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரணம் செய்யலாம். பூரணம் செய்கிறதுக்கு 1 கப்பு தேங்காய், 50 கிராம் வெள்ளை எள், 100 கிராம் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 100 கிராம் வெல்லம், இது 4 பூரணத்துக்கு தேவை. அதில் நம்ம முதல்ல ஏற்கனவே வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், எல்லாம் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கள் எள்ளு போடும்போது சப்ப சப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம வறுத்து முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையாக குண்டு குண்டாகிடும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒவ்வொரு எள்ளு வெடிக்கும். ஐம்பது கிராம் எள்ளு போதும் 100 கிராம் வேர்க்கடலைக்கு. பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உருண்டை உருண்டை உருண்டையாக பார்த்துறீங்களா பொடைச்சிருச்சு எல்லா எள்ளும். பாருங்கள் வெடிக்குது பாருங்கள். இந்த அளவு வெடிச்சதுன்னா போதும், நம்ம எடுத்து மாற்றிடலாம். இப்போ 50 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இவ்வளோ சேர்த்திங்கன்னா போதும், வெள்ளம் கரையிறது. வெள்ளம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. பாகு பக்குவம் வரணும்னு இல்லை, நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சுன்னா போதும். அதில் நம்ம 1 பவுல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இது தேங்காய் லேசாக வதங்கிக்கிட்டே இருக்கட்டும், அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளு, அதை நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மிக்ஸி ஜாரில் எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எள்ளை சேர்த்துக்கோங்க. அதோட வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக ஆக்கிக்கலாம். பாருங்கள்
இந்த அளவு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, வெல்லமும் தேங்காவும் நல்லா கலந்துருச்சு. இப்போ அதில் இந்த பொடியை கொட்டி கலந்துக்கோங்க. பாருங்க, ஏலக்காய் சக்கரை சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் கிளாஸ் ஆன பூரணம் ரெடி. இப்போ நம்ம கொலக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, வெடிக்கவே வெடிக்கலை பாருங்கள். ஊரெல்லாம் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இதில் அந்த பூரணம் நல்லா உதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா வேர்க்கடலையும் எள்ளும் போட்டிருக்கிறதுனால அது நல்லா வெள்ளத்தை இழுத்துரும். பண்ணிவிட்டு இந்த அப்படியே இந்த மாவை வச்சு இப்படி மூடிடுங்க. பாருங்கள், மாவில் ஒரு வெடிப்பு கூட இல்லை பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக. இதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் அந்த மாவில். பாருங்கள், இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இட்லி சட்டி வச்சுருக்கேன். நான் இட்லி தட்டில் துணி போட்டிருக்கேன், துணி நினைச்சிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணும்னா என்ன அப்ளை பண்ணி வைக்கணும்னாலும் வைக்கலாம். பாருங்க, அப்படியே கொலக்கட்டை எடுத்து மூடி கரெக்டாக 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எடுக்கிறதுக்குள்ளேயே உடையுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, விநாயகருக்கு பிடிச்சமான மோதக பூர்ண கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.